ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு விஜய் கிரியேஷன். நான் உங்கள் விஜய் பேசியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இப்போ பொறுத்து வரீங்க, ஒரு வேறு அளவு ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி நம்ம வந்து மேக் பண்ண பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஈஸியாக இருந்திருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்க போது வீடியோ. அதனால் நீங்கள் வந்து வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ண லாஸ்ட் ரெண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ அந்த வீடியோஸ் எப்படி மேக் பண்ண உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கு முடிப்பாக நம்ம சேனல் நீங்கள் புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ணிருக்கோம். ஸோ அதே கிளிப்பு நல்லா வந்து மறக்க மாலங்கிறது கொடுத்து வச்சு. இப்போ வாங்க காய்ஸ், அந்த வீடியோஸ் எப்படி மேக் பண்ண வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அலைமஸ் ஓப்பன் பண்ணுங்க. உங்கள்கிட்ட அலைமஸ் எல்லாம் நான் கீழே கொடுத்துருக்கேன் லிங்கில். ஸோ மறக்காமல் டெவலப் பண்ணுங்க. ஓப்பன் நடிக்கிற அப்புறம் ஒரு பிளஸ் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி என்ன ரேஷன் நீங்கள் கொடுத்துருக்கேன், நான் வந்து ஃபோரிஸ்ட் பை கொடுத்துறேன், இன்ஸ்டாகிராம் சைஸ் வந்து கொடுத்துருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அதில் வச்சு நான் வந்து சொல்லி கொடுத்தேன். ஸோ நான் வந்து ஃபோரிஸ்ட் பை வந்து இது பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ மணி வந்து கொடுத்துருங்க, அந்த என்ன ரேஷன் கொடுத்துருங்க. கீழே எல்லாமே கொடுத்துருங்க. 1080 பிரேம் வந்து 30 FPS, பேக்ரவுண்ட் பிளாக் கொடுத்து கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க அனுபவம். ஸோ அதை கொடுத்துட்டு ஆகிய நந்திக்கு அப்புறம் ஒரு பிளஸ் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் வந்து இமேஜ் அட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த இமேஜோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் ஆல் மெட்டீரியலில். ஸோ மறக்காமல் வந்து டவுன்லோட் பண்ணி இப்போ இந்த இமேஜ் நான் வந்து அட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ இந்த ப்ளஸ்னா கூட ஸோ இந்த இமேஜ் அட்டாடும். ஸோ இந்த இமேஜ் அட்டானதோட அந்த இமேஜ் பண்ண டீபால்ட்டாக வந்து 2 செகண்ட். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு சைடில் இருந்த முடியல கிளிக் பண்ணிட்டு பால ஃபுல்லாக எடுத்துட்டுருங்க. இப்போ பாருங்கள் இமேஜ் ஃபுல்லாக அந்த டேக் ஆகும். இப்போ எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறோம் அவ்வளோ வச்சுட்டு இந்த இமேஜ் வந்து கட் பண்ணுறேங்க. நான் சும்மா வந்து ஒரு 5 செகண்ட் வச்சுக்கிறேன். லாஸ்ட்டு கொடுத்தா வந்து கட் ஆகிடும். அடுத்து என்ன பண்ண சொன்ன இமேஜ் வந்து லைட்டாக வந்து ஸ்விங் ஆயிருந்திருக்கும், சுற்றி இருந்திருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுற பார்க்கலாம். இப்போ இமேஜ் கிளிப் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க 3 ட்ராம்ஸ் ஆன போயிட்டு இது வந்து லாஸ்ட்டாக பாருங்கள் ஸ்விங்கர் எஃபெக்ட் அட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டு செரட்டிங் கொடுத்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் ஃப்ரீக்வன்சி பாருங்கள். அவட வேலை வந்து ஒரு 30 வச்சுருங்க, 0.30. ஓகேவா? 0.30. அடுத்து ஆங்கில் ஒன்று பார்த்தா வந்து ஒரு -4 வச்சுருங்க. ஓகேவா? ஓகே, ஆங்கில் ஒன்று -4. அடுத்து ஆங்கில் 2 பார்த்தா வந்து +4 வச்சுருங்க. ஓகேவா? ஓகே, +4 வச்சுருங்க. ஸோ கரெக்டாக வச்சுருங்க நண்பா. ஓகே, அவ்வளோ நண்பா. இப்போ நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ பாருங்கள். ஓகேவா? இப்போ பாருங்கள் இமேஜ் வந்து ஸ்விங் ஆகுது, உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்விங் ஆகும்போது இமேஜ் இந்த சைடு காரணம் பாருங்கள், அந்த பேக்ரவுண்ட் தெரியுது. என்ன பண்ண இமேஜை கிளிக் பண்ணிட்டு 3 ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டு ஸ்கேலர்ஸில் போய்ட்டு லைட்டாக மட்டும் ஜூம் பண்ணி விட்ருங்க. ஜூம் பண்ணோம்னா சூப்பர் பாருங்கள். இந்த சைடு கார்னர் எல்லாமே இப்போ வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிருக்கும். இப்போ இந்த அந்த பேக்ரவுண்ட் பிளாக் வந்து தெரியாது. இப்போ பாருங்கள் நான் வந்து ப்ளே பண்ணுறேன், அந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிங்க. ஓகேவா? இப்போ தெரியாது. இப்போ அடுத்து என்ன பண்ணோம், நம்ம ஆடியோ செட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு ஸோ ஆடியோவில் போய்ட்டு பிபால் கொடுத்துட்டு அந்த சாங் வந்து இப்போ இந்த சாங்கோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் டெவலப் பண்ணிங்க. ஆடி மெட்டீரியல் தான் இருக்கும். ஸோ நான் வால்யூம் நான் ஃபுல்லாக கம்மி பண்ணுறேன்ப்பா. ஸோ காப்பிரைட்டிங் ப்ராப்ளம் இருக்கா, நீங்கள் எந்த ஒரு வால்யூமே நீங்கள் கம்மி பண்ண அப்படியே விட்டுருங்க. இப்போ ஆடியோ செட் நான் கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், ஸோ அந்த ஆடியோ செட் உங்களுக்கு கை வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டாந்துருங்க. மூவ் பண்ணி அந்த இமேஜுக்கும் வந்து கீழே வச்சுருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போனால் நம்ம டெக்ஸ்ட் எடிட் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ளஸ்ஸை கிளிப் பண்ணி டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இந்த சாங்கோட லைனை நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு உங்களுக்கு டைப் பண்ணுற கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு அந்த லைஸை காப்பி பண்ணி என்னால் பேஸ்ட் பண்ணிங்க. அப்போ அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராமல் கொஞ்சம் இருக்குது நண்பா. அதுக்காக சொன்னேன் நான் இப்போ வந்து சொல்லிக்காமிக்கிறேன். இப்போ நான் வந்து இது பண்ணிக்கிற டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இந்த வீடியோஸ் ரொம்ப வந்து சிம்பிளாக இருக்கும். நான் சிம்பிளாக வந்து முடிச்சிடறேன். ஓகேவா? அதுக்காக சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நான் டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ண ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணி அந்த இந்த ஃபாண்ட் வச்சுட்டு டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணி கீழே வச்சுட்டு டெக்ஸ்ட்டு சைஸெல்லாம் எழுத மாதிரி இது பண்ணி கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டு கலர் வந்து ஒயிட்டு கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ அந்த டிகைனை கொடுத்துட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு சென்டராக பாருங்கள் பார்டர் ரெண்டு சடவுண்ட் இருக்கும். அதில் போய்ட்டு சைடில் ரெண்டு பாஸ் விட்டுரும். ஃபஸ்ட் பாஸை கிளிக் பண்ணிட்டு அட்பாளர் வந்து இது பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு அவுட் சைடு வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே அந்த கலர் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன நம்ம கொடுத்துருக்கேன். நான் இப்போ இங்கேருந்து ஒரு ரெட்டு கொடுத்துறேன். இப்போ அங்கே இருந்து சைடில் பாருங்கள் இன்னொரு பாக்ஸ் இருக்கும், அதுக்கு கீழே அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு சடோ ஆஃபில் இருக்கும், நான் ஆன் பண்ணிவிட்றேன். கீழே அந்த கலர் பாக்ஸ் வந்து பிளாக்கே இருக்கட்டும். ஸோ அவ்வளோதான் நம்ம சைஸ் அப்படியே இருக்கட்டும் போரில் முடிஞ்சு. இப்போ இந்த டெக்ஸ்ட் பாருங்கள் டீபாலாக 2 செகண்ட் தான் இருக்கும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு அந்த முள்ளை கிளிக் பண்ணிட்டு பால ஃபுல்லாக எடுத்துட்டுருக்கேன். இப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த டேக்காக இருக்கும். இப்போ எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலாம் அவ்வளோது வச்சு இந்த டெக்ஸ்ட்டை கட் பண்ணிட்டுருக்கேன். நீ பெரும்பாலும் 30 செகண்ட் தான் வச்சுருப்பேன் மேக் பண்ண வீடியோ. ஸோ 30 செகண்ட் வச்சு நான் கட் பண்ணிட்டுருக்கேன். நான் 6 செகண்ட் வச்சுட்டு நான் கட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ ஆகிய நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு லைன் எந்த இடத்த முடியும் நான் வச்சுட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு சென்டர் கொடுத்தா வந்து கட்டணும். ஆகிய நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்து அடுத்த இடத்துல எந்த இடத்த முடியும் அவனை வச்சுட்டு இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு சென்டரை கொடுத்தா கட்டணும். இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையுமே நீ வந்து கட் பண்ணி வச்சுருங்கன்பா. ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டில் பாருங்கள் ஒரு லைன் இருக்குது. ஸோ அடுத்து செகண்ட் டெக்ஸ்ட் பாருங்கள் அதே தான் இருக்குது. இப்போ செகண்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸில் போட்டு இந்த இடத்துல என்ன லைன் பாருங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்க்கும்போது ஸோ அந்த லைனை அதில் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டும் எப்படி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபஸ்ட் டெக்ஸ்ட் நம்ம எஃபெக்ட் வந்து அட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கீழே வந்துட்டு அந்த வந்து டிவிஷன் பர்ப் இருக்கும். அதில் போய்ட்டு வந்து பாருங்கள் பிஞ்ச் ப்ளஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கல. ஸோ இந்த எஃபெக்ட் அட் பண்ணிட்டு செனட்டிங் கொடுத்துருங்கன்பா. கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தினா சென்டரை விட்டுருங்க. ஸ்டென்த்தை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்பே நம்ம டெக்ஸ்ட்டுக்கும் ஒரு சென்டரில் வந்துருங்க. சென்டரில் வச்சு ஒரு கீப்பே. இப்போ வந்து ஃபஸ்ட் கீப்பின் வேலை பார்த்தினா வந்து ஒரு -1.00 வச்சுருங்க. அடுத்து செகண்ட் டைப் வேலை பார்த்தீங்கன்னா வந்து 0 வச்சுருங்க. ஓகேவா? 0 கொண்டு வந்துருங்க.
ஓகேவா, ஜீரோ கொண்டு வந்துருங்க. ஸோ அடுத்தது கீழே பாருங்கள், டேடிஸ் இருக்கும் அவரோட வேல்யூ பாருங்கள், ஒரு 0.400 வச்சுருங்க. 0.400 ஓகே ரேடியூஸ். ஸோ அவ்வளோதான் நம்ம முடிஞ்சு. இப்போ இந்த எஃபெக்ட் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், ஸோ பாருங்கள். ஓகேவா, அவ்வளோதான். இப்போ ஆகணும் ஃபஸ்ட் எக்ஸாக்ட் இப்போ நான் திரும்ப எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டெக்ஸ்ட் இருக்கும், அதில் இப்போ நம்ம டெக்ஸ்ட் பேசிங்கிற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு செனட்டிங் கொடுத்துட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட் பேசிங்கிற எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு மூணு கீபிரிமெண்ட் பண்ணிங்க. டெக்ஸ்டோட ஸ்டார்ட்டில் ஒன்று, அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டெக்ஸ்டோட சென்டரில் ஒன்று முடியாமல் வந்து கீப்பர் அனுப்பிடுமா, அது வச்சு ஒரு கீப்பரும், அடுத்த டெக்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டில் ஒன்று, மொத்தம் மூணு கீப்பரு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கீப்பர் வழி பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருக்கட்டும் ஜீரோவில், அடுத்த செகண்ட் கீப்பர் வழி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 வச்சுக்கோங்க. ஓகேவா, 10 வச்சுக்கோங்க. பாருங்கள் இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து லைட்டாக கொஞ்சம் வந்து விரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து மூணாவது கீப்பர் வச்சுட்டு இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே இருக்கட்டும் ஜீரோவில். ஸோ அவ்வளோதான் நம்ம முடிச்சு. இப்போ நான் வந்து இது பண்ணி ப்ளே பண்ணி காமிக்கிறேன், ஸோ பாருங்களேன். ஓகேவா, ஸோ அவ்வளோதான். இப்போ ஆகணும் பேக் வந்து இப்போ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி திரும்ப எஃபெக்ட்டில் போய்ட்டு திரும்ப ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு திரும்ப வந்து டெக்ஸ்ட்டில் போங்க. அது ஸோ அதில் போய்ட்டு நம்ம டெக்ஸ்ட் ஸ்ட்ராங் ஃபார்ம்ங்கிற எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு செனட்டிங் கொடுத்துட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட் ஸ்ட்ராங் ஃபார்ம் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிட்டு அது வந்து ரெண்டு கீப்பின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒன்று, அதே மாதிரி டெக்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட் தள்ளி ஒரு 3/4 செகண்டில் வச்சுருங்க. ஓகேவா, ரொம்ப லாஸ்ட் ஆட் பண்ணாதீங்க. டெக்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட் தள்ளி ஒரு 3/4 சைஸ் சொல்லுவோம்ல, ஸோ அதில் வச்சுட்டு ஒரு கீப்பின். இப்போ இந்த செகண்ட் கீப்பின் பார்த்தீங்களா, ஸோ அதோட வேல்யூ வந்து என்ன வைக்கணும் வந்து +100 வச்சுருங்க. ஓகேவா, ஸோ ஃபுல்லாக வச்சுருங்க +100. ஓகேவா, அடுத்து எண்டு பேச விட்டுருங்க, அடுத்து லேயர் இருக்கும் இது காம்பவுண்ட் கொடுத்துருங்க, அடுத்து ஆஃப்செட் விட்டுருங்க, ஆங்கிளை விட்டுருங்க, ஸ்கேலை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸ்கேலை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கேலோட வழி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 2.40 வச்சுருங்க. ஓகேவா, ஸோ அதுக்கு மேலே வேணாம், 2.40. ஓகேவா, அடுத்து கீழே வந்து நான் வந்து ஸ்டெச் அப்படியே விட்டுலாம். அடுத்து வந்து ஆல்பா வச்சு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம், -1 கொண்டு வந்துடுங்க. ஓகேவா, ஸ்டெச் அப்படியே இருக்கட்டும் ஜீரோலேயே, ஆல்பா வந்து -1. ஸோ அடுத்து கீழே வந்துன்னா வந்து ஈசன்லாம் அப்படியே இருக்கட்டும். அடுத்து வந்து ஓவரில் இப்போ மட்டும் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஓவரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 200 வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகேவா, ஸோ அவ்வளோதான் நம்ம முடிஞ்சு இந்த எஃபெக்ட். இப்போ இந்த எஃபெக்ட் நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்க போகிறேன், ஸோ பாருங்கள் வேறு லெவலாக இருக்க போகுது இந்த எஃபெக்ட்டு. ஸோ பாருங்கள் இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் கைஸ், ரொம்பவே வந்து ஒரு சிம்பிளான எஃபெக்ட் தான். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப விஷயமாக இருக்கும் இந்த எஃபெக்ட்டு. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு இது இருக்கு பாருங்கள் டெக்ஸ்ட். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு மூணு ஆட்டை கிளிக் பண்ணிட்டு காப்பி கொடுத்துறேன். ஸோ மூணு எஃபெக்ட்டு காப்பியான அடுத்த டெஸ்ட் அடி பண்ணிச்சு வந்து டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டை போய்ட்டு மூணு ஆட்டை கிளிக் பண்ணிட்டு பேசட் கொடுத்துறேன், பேசடம். இந்த மாதிரி நீங்கள் எல்லா டெக்ஸ்ட்டுமே கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்லாம் பேஸ் பண்ணி விட்டுருங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் மட்டும் எஃபெக்ட்டை மேக் பண்ணால் போதும், இப்போ சொன்னது மாதிரி காப்பி பண்ணி பேஸ் பண்ணி விட்டுருங்க நண்பா. ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட் ஒன்று ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ப்ளஸ் நான் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று வந்து இது பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ப்ளஸ்னா கூட சொன்ன டெம்ப்ளேட் தான் ஆட்டும். ஸோ இந்த டெம்ப்ளேட் பாருங்கள், இது வந்து ஒரு ஃபுல் ஸ்கிரீன் டெம்ப்ளேட். இப்போ இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு மேலே நம்ம டாட்டை கிளிக் பண்ணலாம் பாருங்கள், ஃபுல் ஸ்கிரீன் அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட் இந்த ஸ்கில் கரெக்டாக செட் ஆடும். அங்கே இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு பிளண்டிங்கில் போய்ட்டு லைட்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருக்கேன்பா, பிளாக் வந்துடும் மேடம். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறோம். ஸோ பாருங்கள், ஸோ பிரியில் பார்த்த மாதிரி அந்த வீடியோஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். எப்படி எக்ஸ்போர்ட் பண்ண எப்பவும் மேலே யாரா மாதிரி கிளிக் பண்ணி கிளியர் எக்ஸ்போர்ட் கொடுத்து வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகும். ஓகே காய்ஸ், ஸோ இந்த வீடியோ எப்படினா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் பாய்.